ஸ்ரீ வீட்டராகாய நமஹா. ஜெயின பாரதம் தொடர் எண் 5. வணக்கம் பவ்யர்களே. நேற்றைய தொடரிலே குருசாங்கல நாட்டின் அந்த வளத்தையும் அந்த நாட்டின் தலைநகராக விளங்கிய அஸ்தினாபுரத்தினுடைய வளத்தையும் ஆசிரியர் வர்ணித்ததை எடுத்து சொல்லியிருக்கிறேன். அந்த அஸ்தினாபுர நகரை ஆண்டு வந்த மன்னன் பெயர் சாந்தனன். அவன் குரு வம்சத்திலே தோன்றியவன். தன் குலமாகிய தாமரை மலரை மலரச் செய்கின்ற சூரியனை ஒத்து விளங்கினான். ஆதவனை கண்டதும் பனித்துளி மறைந்து தாமரை மலர் இதழ் மலர்கள் மலரும் என்று நமக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. அந்த தாமரை மலரை மலரச் செய்கின்ற அந்த கதிரவனை ஒத்து விளங்குகிறான். அவனை கல்வி களஞ்சியம் என்பார்கள், திருமகன் என்பார்கள், தலைவன் என்பார்கள், வீரத்தின் உறைவிடம் என்பார்கள், அழகிலே மன்மதன் என்று இவ்வாறெல்லாம் பலரும் புகழ்ந்து கொண்டாடுவார்கள். அவன் மனைவி சுந்தரி என்பவள். சுந்தரி என்ற பெயருக்கு ஏற்றார் போல அழகு நிறைந்தவள், நற்குண பண்புகள் வாய்க்க பெற்றவள், நல்லொழுக்கம் உள்ளவள், வாய்மையே பேசுபவள், கற்பிற்கு அணிகலனாக விளங்கிய காரிகை. இந்த இருவரும் மனமொத்து வாழ்ந்து இல்லறமாம் நல்லற பயனை நெடிது காலம் துய்த்து நன்மக்கள் பேராக ஒரு புதல்வனையும் பெற்று மகிழ்வுடன் விளங்கினர். இவர்கள் பெற்ற ஈண்டெடுத்த அந்த புதல்வனின் பெயர்தான் பராசரன். அவன் கூட தன் தந்தை சாந்தனன் போன்று கல்வி கேள்விகளில் சிறந்தவனாகவும் கலை கடலின் கரை கண்டவனாகவும் திகழ்ந்தான். யாவருக்கும் இனியவையே செய்யும் இயல்பும் சிறந்த ஆற்றலும் அவனிடத்திலே பொருந்தி இருந்தன. தன் தந்தை சாந்தனுக்கு பிறகு அவனே குருசாங்கல நாட்டின் அரியணை ஏறி நல்லரசு புரிந்தான். யாதொரு உயிருக்கும் சிறிதும் ஊர் ஏற்பட வகையில் செங்கோல் நடத்தினான். இவனுக்கு பட்டத்தரசியாகி பெருமை பெற்றவள் கங்காதேவி. அவள் பெயருக்கு ஏற்ப கங்கை நீரினும் தூயவள், பொன்வண்ண மேனிகள், குற்றமற்ற நற்குணங்களுக்கு இருப்பிடமானவள். இந்த இருவரும் நெடிது காலம் இல்லற இன்பம் துய்த்து மகிழ்ச்சி கடலிலே திளைத்திருந்தார்கள். இவர்களுக்கு பிறந்த புதல்வன் பெயர் காங்கேயன். பவியர்களே, பாத்திரங்களை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். காங்கேயன் தனது பாட்டன் சாந்தனை போலவும் தந்தை பராசரனை போன்றும் எல்லா வகையிலும் சிறந்து விளங்கினான். சிறந்த வீரனாகவும் நற்குண கடலாகவும் உயரிய லட்சியங்களுக்கு உதார புருஷனாகவும் திகழ்ந்தான்.
நீதிக்கு நிலைக்களமாக மிளிர்ந்தான். தந்தை பராசரன் தன் மகன் காங்கேயனது சீரிய பண்புகளிலே மனம் தோய்ந்து அவனுக்கு இளவரசு பட்டம் அளித்து பேருவகை அடைந்தார். இவ்வாறு சில காலங்கள் கழிந்தன. அந்த ஆண்டிலே யாவரும் மகிழும்படி இளவேனிற் காலம் வந்தது. தென்றல் மெல்ல ஊலாவி யாவருக்கும் கிளுகிழுப்பை ஊட்டியது. பழுமரங்கள் தளிர்த்தன. மன்மதனது வரவை தெரிவிப்பது போல குயில்களின் இனிய குரல் ஓசை கேட்கத் தொடங்கியது. காதலர் உள்ளங்கள் களிப்படைந்தன. ஆண்டுதோறும் இவ்விளவேனிற் பருவத்திலே நகர மாந்தர் பலரும் நீர் விளையாட்டிற்காக கங்கை கரைக்கு செல்வது வழக்கம். அதையொட்டி இந்த ஆண்டு கூட பராசரன் தனது பரிவாரங்களுடன் ஒரு நாள் நீர் விளையாட்டிற்கு புறப்பட்டு சென்று கங்கை ஆற்றை அடைந்தான். அரச மகளிருடன் நீர் விளையாட்டை மேற்கொண்டு ஆடி களிப்புற்றார். இங்கனம் கங்கை ஆற்றின் கரையிலேயே ஒரு சிறு வீடு அமைத்து கொண்டு சில நாட்கள் அங்கேயே தங்கி அகமகிழ்ந்து இன்புற்றிருந்தான் பராசரன். ஒரு நாள் இந்த பராசர மன்னன் நீர் விளையாட்டை முடித்து கொண்டு சிறிது நேரம் இளைப்பாறுவதற்காக அழகியதொரு பூசோலையை அடைந்து அங்கே இருந்த மாமரம் ஒன்றின் குளிர்ந்த நிழலிலே அமர்ந்தான். அவனுக்கு இன்ப நினைவுகள் இழைந்தோடின. அந்த நினைவுகளிலே மூழ்கினான். சோலையின் அழகும் அங்கு எழுந்த பறவைகளின் இன்னொலியும் பலவித மலர்களின் வாசமும் தென்றலின் தழுவலும் அரசனை மயங்கடிக்க செய்தன. அந்த சமயத்தில் அழகிய வன தேவதை போன்று ஒரு நங்கை மங்கை கொடிகளை விளக்கியவாறு தற்செயலாக அரசன் பராசரன் அமர்ந்திருந்த இடத்திற்கு வந்தாள். ஓசை கேட்டு திரும்பி பார்த்த மன்னன் அவளை கண்டு, இவள் என்ன பெண் தெய்வமோ என சிறிது ஐயுற்று பின்பு தெளிந்தான். அவளது குவளை மலர் போலும் விழிகளின் நோக்கம் அவனை நிலைகுலைய செய்தது. அவளது மேனி வனப்பு அவளை ஆற தழுவ துடித்தது. துடித்து விரையும் நெஞ்சத்தை அவனிடமிருந்து மீட்கும் வழியின்றி தத்தளித்தான். அவனுக்கு ஒரு இனிய மலர்ந்த உணர்வுகள் மேலெழுந்து நிற்கின்றன. அந்த பேரில் நங்கையும் எதிர்பாராத விதத்திலே அரசனை பார்க்க நேரிட்ட திகைப்பிலே இருந்து விடுபட முடியாமல் அயர்ந்து நின்று கொண்டிருக்கிறாள். இந்த நிலை
இருவரிடத்திலும் சிறிது நீழ்த்தது. அதாவது கண்ணோடு கண் நோக்கினார்கள் அப்படின்ற மாதிரி இங்கே அந்த நிகழ்வு அரங்கேறுகிறது. பிறகு அரசன் ஒருவாறு தன்னை நிலைநிறுத்திக் கொண்டு எழுந்து அந்த பெண்ணின் அருகிலே சென்றான். பேரழகியே, வனதேவதை போன்று காட்சி தரும் நீ யார்? உன் வரலாறு என்ன? இவ்விடத்திலே தனியாக வந்து நிற்க காரணம் யாது? அன்பு தவழ கேட்டான். அதற்கு அப்பெண்ணழகி சிறிது நேரம் மறுமொழி கொடுக்க முடியாமல் மௌனம் காத்தாள். அதற்கு பின் அவனை நோக்கி, ஐயா, இந்த கங்கையாற்றிலே படகு செலுத்தும் படகோட்டிகளின் தலைவனால் மகளாக கருதி வளர்க்கப்படுபவள் நான். அதல்லது வேறொன்றும் அறியேன் என்று உரைத்துவிட்டு மறட்சி கொண்ட மான் என ஓடி மறைந்து விட்டாள். அரசனின் ஐயமும் மயக்கமும் அதிகரித்தது. தன் காவலர்களில் ஒருவனை அழைத்து அவனை அனுப்பி படகோட்டிகளின் தலைவன் யார் என்று அறிந்து கொண்டு வருமாறு ஆணையிட்டான். மன்னனும் படகோட்டியும் சற்று நேரத்திலே சந்திக்கிறார்கள். பவ்யர்களே, மீனவர் தலைவனே, உன் புதல்வியை சற்று நேரத்திற்கு முன் இவ்விடத்திலே நான் கண்டேன். அந்த அழகிய இளமாதை நான் மனம் புரிய விரும்புகிறேன். நீ இதற்கு உடன்படுவாயே ஆனால் மிகவும் மன மகிழ்ச்சி அடைவேன். நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு அளிப்பேன் என்று அந்த மன்னன் பராசரன் அந்த படகோட்டிகளின் தலைவனிடத்திலே சொல்கிறான். பவியர்களே, இதற்கு பிறகு மீனவன் வேந்தனது வேண்டுகோளை கேட்ட அந்த செம்படவன், படகோட்டிகளின் தலைவன், சிறிது நேரம் சிந்தனையிலே மூழ்கி பின்பு தெளிந்து பராசரனை நோக்கி, இறைவனே, என் மகளை உனக்கு தருவதில் எனக்கு பெருமகிழ்ச்சியே. ஆனால் எனது விருப்பம் ஒன்றினை நீ நிறைவேற்றுவதாக இருந்தால் உன் விருப்பத்தின்படி நான் அதை நடத்தி வைக்க எனக்கு தடை ஏதும் இல்லை என்று பணிவுடன் கூறினான். அந்த மீனவனது மனக்கருத்தை அறிந்து கொள்ளும் அவலிலே மன்னன் அவனது வேண்டுகோளை நிறைவேற்றுவதாக வாக்களித்தான். காதல் மயக்கத்திலே பித்தனாகி போனான் பராசரன். அந்த பராசரன் மன்னனுக்கு சிந்தித்து பார்க்கும் நிலை எப்படி வரும்? அவன் மயங்கியது காதல் மயக்கத்தினாலே. அவன் அனைத்தை பற்றி எதை பற்றியும் கவலைப்படவில்லை, வாக்களித்து விட்டான். ஆனால் மீனவன் அதற்கு உற்சாகம் அடைந்தான். துணிவுடன் அரசனை நோக்கி, ஐயனே, இவளை நீ பட்டத்து அரசியாக ஏற்றுக்கொண்டு இவளுக்கு பிறக்கும் புதல்வனுக்கே இந்த நாட்டை ஆளக்கூடிய அரசுரிமையை தருவதாக ஒப்புக்கொண்டால் இப்பொழுதே இவளை நீ மணந்து கொள்ளலாம் என்று பதில் மொழிந்தான்.
அந்த படகோட்டியின் தலைவனுடைய வேண்டுகோள் அல்லது நிபந்தனை என்ன? மன்னன் வாக்களித்திருக்கிறான், அவன் என்ன முடிவெடுக்கிறான் என்பதையெல்லாம் அறிந்து கொள்ள நாளை சந்திப்போமா? நன்றி, வணக்கம். ஜெய் ஜினேந்திரா.